மிக்ஸி ஜாரில் ஒரு குழிக்கரண்டி அளவு துருவிய தேங்காய், முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு துண்டு இஞ்சி, அஞ்சு பல் பூண்டு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, முக்கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 200 ml தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 20 ml தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வைத்து எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டி ஆறினதும் மீல் மேக்கரில் உள்ள தண்ணியை பிழிந்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ணிய 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி அரைத்த தேங்காய் விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 நிமிஷம் வதக்கி 100 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அரைத்த மீல் மேக்கர் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பச்சவாடை போகிற வரையும் கொதிக்க வைத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீல் மேக்கர் புட்டு ரெடி.